ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜார்விஸ். என்னடா இவன் எந்நேரம் கேமாக விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு ரொம்ப நாள் ஆளை காணுமேன்னு பார்த்துருக்கலாம். ஆமாம், கொஞ்ச நாளாக நான் வந்து ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஜொமேட்டோ அது ரீசன் தான் வந்து அப்புறமா நான் சொல்கிறேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஐயோ, போலீஸ்கார் இருக்கிறங்க, தாண்டி போய் பேசுவோம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை, அதனால் எங்கள் வீட்லேயே சொல்லியாச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜாலியாக கிளம்பி ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டம் சத்தியமாக. இந்த ஜொமேட்டோ ஓட்டுறவங்களாம் பாவம். மூணாவது நாள் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி எனக்கு மூணாவது நாள். அதுக்கே எனக்கு வந்து அந்தளவுக்கு முடியல சுத்தமாக. இருட்டா இருக்கு. இப்போ என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோ போடுறா அப்படின்னா, எப்படி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வ்ளாக் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசி பழகிக்கணும்ல. ஆக்சுவலாக நம்ம பேசவே கிடையாது, பேசவே மாட்டேன் நான் வேறு. பேசி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஒரு வீடியோ. மூணு நாள் போனடே எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா இருக்கும். ஃபஸ்ட் டே 1 hour தான், செகண்ட் டே 6 hours, தேர்ட் டே 6 hours, ஃபோர்த்து டே இப்போ டைம் என்ன டைம் 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் டே இன்னைக்கு வந்து ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா 8 hours லாகின் ஆயிருக்கு. எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு காட்டுறேன். ஒரு கீழே இருக்கு, கீழே இருக்கு. ஆனால் திடீர்னு ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு 3 months தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக திரும்பவும் லைவ் போட்டுடலாம். லைவ் போடுறனோ வ்ளாக் பண்ணுறனோ ஏதோ ஒன்று. ஆ, கண்டிப்பாக அப்படியே இதை காட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் தான். இதோ இது வந்து ஃபஸ்ட் டே வந்து 109, ஏன்னா அது 1 hour தான், சும்மா ட்ரையலுங்கிறதுனால. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 4 to 10, ஆக்சுவலாக 4 to 12 தான். 6 hours முடியல, ஓடிட்டேன். ரெண்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஓடிட்டேன். அடுத்து வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12, ரொம்ப மட்டமாக போச்சு. சும்மாவே நின்றுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து 21. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 793 ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இது எப்படின்னா இன்றைக்கி வந்து 4 to 12. இப்போ இருக்க டைம் என்ன ஆகுது? டைம் வந்து 11:36 ஆகுது. இது வரைக்கும் இந்த மூணு நாளே கணக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே கணக்கு வேண்டாம். 1921 வந்து வந்திருக்கு. இதனால தான் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவோம். அதுக்கப்புறமா நடக்குது. இங்கே பாருங்க, பேக்கு, ஜொமேட்டோ பேக்கு, ஹெட்செட்டு, ஹெல்மெட்டு, என் மண்டை, ஐஃபோனு, எல்லாமே தெரியுதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டுவோம். ஓட்டிட்டு திரும்ப வ்ளாகுக்கு வந்துடுறேன். அதுதாங்க, டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடணுமா? முடிகிற டைமில் எவ்வளோடா சம்பாரிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறேன். இல்லைனாலும் போட தான் போகிறேன். ஏன்னா நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இத்தனால் கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஏ, இனிமே அங்கே, இனிமே இங்கே, அங்கே சொல்கிறாவனை புடுறாவனை அப்படி போடும், அப்படி பேசுவோம். ஐயோ, அம்மா அவனை புடுறா, இவனை புடுறா, சொல்கிறாவனை ஹெட் ஷாட்டு, நாக்கு புஷ் பண்ணு, ரெஸ் பண்ணு, இப்படிதான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ அப்படியே மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். ஒரு 2 or 3 months தான் இப்படி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கேமும் விளையாடுவேன். காலையில் டைமில் விளையாடிட்டு தான் இருக்கேன். கேமும் விளையாடுவேன், இதுவும் பார்க்கலாம். மேபி கேம் விளையாட வந்து இது திரும்ப ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா ஃபுல் டே ஜொமேட்டோ ஓட்டி எல்லா பிரச்சனையும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தீர்த்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிரிட்டன் வந்துடலாம். அது வரைக்கும் பா. இப்போ நான் வீட்டுக்கு போயிடுவேன். 12 o'clock தான் முடியும். ஆக்சுவலாக 11 o'clock மேலாம் ஆர்டர் வரதுலாம் ரொம்ப கஷ்டம். வீடு அப்படியே ஆன்லைன்லேயே வச்சு வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு அதுவே ஆகும், அதுவே லாக் அவுட் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, சென்று வருகிறேன். நாளைக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்கும் பாய், டாடா, குட் நைட் கைஸ்.